Good morning, dear students. I am so happy to see you all in the second class of history lesson two, the world between two world wars. I hope and pray that you are all safe and sound. And hope to see you soon. Pona class நம்ம எக்கானமி பற்றி பார்த்தோம் அடுத்தது கிரேட் டிப்ரெஷன் தென் ரைஸ் அண்ட் க்ளோரி ஆஃப் முசோலினி அண்ட் ஹிட்லர் ஸோ நவு வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட்டு தி ஆண்டிகலோனியல் மூமெண்ட்ஸ் இன் ஏஷியா ஆப்ரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா ஃபஸ்ட் லெட்ஸ் கோ டு ஏஷியா ஏஷியாவில் இருந்த நாடுகள் எப்படி இந்த ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸை ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ஃபைனலி பிரிங்கிங் ஆர் மேக்கிங் டீ காலனைசேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் ஃப்ரென்ச் இண்டோ சைனா இப்போ ஃப்ரென்ச் இண்டோ சைனா அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கம்போடியா லாவோஸ் அண்டு வியட்நாம் இந்த மூணு நாடுகளும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்துச்சு ஸோ தே நெவர் வாண்டட் டு பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் தே ஆப்போஸ் த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கல்ச்சர் பட் லேர்ன்ட் ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங் என்ன அப்படின்னா தி ஐடியாஸ் ஆஃப் ரெவல்யூஷன் செவன்டீன் எயிட்டி நைனில் நம்ம என்ன பார்த்தோம் கேன் எனி ஒன் ஒன் ஆஃப் யூஸே யாராவது சொல்ல முடியுமா செவன்டீன் எயிட்டி நைனில் என்ன நடந்துச்சு செவன்டீன் எயிட்டி நைனில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்பட்டது ஓகேவா ஸோ அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான் இந்த இந்தோ சைனா ஐ மீன் த பீப்புள் ஆஃப் கம்போடியா லாவோஸ் அண்ட் வியட்நாம் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பேஸாக மாறுது ஏன்னா இஃப் த பீப்புள் ஆஃப் ஃப்ரான்ஸ் கேன் ஃபைட் அகெயின்ஸ் அ முனார்கி ஒய் கான்ட் பி ஃபைட் அகேன்ஸ்ட் த ஃப்ரெஞ்சு ஹூவேர் ஹூ வேர் த ஸ்டேஞ்சர்ஸ் ஹூ ஹூ வேர் த ஃபாரினர்ஸ் அப்போ இண்டோ சைனா ஏன் அப்படி நம்ம இண்டோ சைனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நாடுகளுக்கு பேர் இருக்குது கம்போடியா லாவோஸ் அண்ட் வியட்நாம் இருக்குது ஏன் நம்ம இண்டோ சைனா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் ஜஸ்ட் யூனோ இட்ஸ் நாட் சோ டிஃபிகல்ட் ஏன்னோ நம்ம நினைக்கிற மாதிரி அது வேறு ஏதாவது காரணமாக இருக்க முடியுமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் அதெல்லாம் காரணமே கிடையாது அந்த நேம் இட் செல்ஃப் இண்டோ சைனீஸ் அப்படின்னா இந்த நாடுகள் சைனா பக்கத்தில் இந்த சேனல்லாம் இந்த இண்டோ சைனா அப்படிங்கிறது அப்போது டியூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அபவுட் ஒன் லேக் இண்டோ சைனீஸ் ஃபார்டின் ஃப்ரான்ஸ் எப்படி வந்து இண்டோ சைனீஸ் ஃப்ரான்ஸில் முதலாம் உலக போல் ஈடுபட்டாங்க அப்படின்னா இவங்க இண்டோ சைனாவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு கொண்டு செல்லப்பட்ட லேபரர்ஸ் ஆஸ்வெல் அஸ் சோல்ஜர்ஸ் அந்த முதலாம் உலக போர் முடிஞ்ச பிறகு அவங்க இண்டோ சைனாவுக்கு வராங்க ஆனால் அவங்க வரும்போது எதுவுமே தெரியாமல் வரல தே ஹேட் த ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் ஆஃப் ஹவு த ஃப்ரெஞ்ச் ஹேட் ஃபாட் அண்ட் சஃபர்டு அப்போது ஃப்ரான்ஸில் அவங்க முதலாம் உலக போரில் ஈடுபட்டுருக்கும்போது அவங்க ஃப்ரெஞ்சு மக்களை பார்க்குறாங்க ஃப்ரெஞ்சு மக்கள் எப்படி எப்படிலாம் இந்த புரட்சியில் ஈடுபட்டு மன்னருக்கு எதிராக போராடினாங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க ஸோ தட் ஆல் பிகேம் எ கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த இண்டோ சைனீஸ் பீப்புள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் அவங்களுக்கு சைனாவிலேருந்து கிடைக்குது ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கரில்லா வார்ஃபேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் கரீலா வார்ஃபேர் நம்ம ஏற்கனவே ட்ரென்ச் வார்ஃபேர் பற்றி பார்த்தோம் பதுங்கு குழி போர் இந்த கரீலா வார்ஃபேர் அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல் நம்ம பார்க்கலாம் நம்முடைய இந்தியன் ஆர்மியில் கூட இந்த கரீலா வார்ஃபேர் இருக்குது அஃப்கோர்ஸ் ஈவன் இன் ஆதர் நேஷன்ஸ் ஆர்மி சில மற்ற இருக்கக்கூடிய மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் இதே மாதிரி போர் முறையை இப்போவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மறைந்திருந்து தாக்குதல் அப்படிங்கிறது தான் ஓகே ரைட் அப்போது அட் த டோன் ஆஃப் த ட்வெண்ட்டி எய்த் சென்ச்சுரி அப்போது இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இந்த க்ரோத் ஆஃப் நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒன்று உருவாகுது நைன்டீன் சிக்ஸ்டீனில் மேஜர் ஆன்டி கொலோனியல் ரிவோல்ட் ஏற்படுது அப்போ இந்த கொரில்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த டோங்கிங் அப்படிங்கிற பிளேஸில் அதிகமாக உருவாக ஆரம்பிக்குது இந்த டோங்கிங் அப்படிங்கிற பிளேஸ் தான் இந்த ஹோசி மின் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் அப்போ திஸ் இஸ் வேர் ஹோசி மின் கம்ஸ் ஃப்ரம் ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தி எமர்ஜென்ஸ் ஆஃப் வியாட்மின் வியாட்மின் அப்படிங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வியாட்மின் வியட்நாமில் அந்த கட்சி எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் இந்த இண்டோ சைனா வியட்நாம் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் உருவாகுது அப்போ இந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் யார் யார் அப்படின்னா வெல்த்தி அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் பணக்கார மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் ஏற்படுத்திய இந்த கட்சிக்கு பேர் தான் வியட்நாம் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி ஏன் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் இந்த வியட்நாமி சோல்ஜர்ஸ் French கவர்னர் General படுகொலை செய்ய பார்க்குறாங்க பட் அவங்களுடைய பிளான் திட்டம் தோல்வி அடைது அந்த திட்டத்தை வெள்ளை பயங்கரவாதம் அப்படிங்கிற ஒன்றை வச்சு இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் ஒடுக்குறாங்க இதில் கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் யூனோ ஐ மீன் தௌசண்ட்ஸ் ஆஃப் வியட்நாம் இஸ் வேர் கில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது லீக் ஆஃப் வியாட்மின் இந்த வெள்ளை பயங்கரவாதத்துக்கு பிறகு ஹோச்சி மின் மாஸ்கோவுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் சைனா அவருக்கு எடுத்து நைன்டீன் தேர்ட்டிஸில் அவர் அங்கே தான் இருக்கார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஜெர்மனி ஃப்ரான்ஸை முதலாம் உலக போரில் தோற்கடிக்குது ஹோச்சி மின் அதுக்கப்புறம் தன்னுடைய லெப்டினன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் அந்த பார்டரை தாண்டி வியட்நாமுக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜான்வரி நைன்டீன் ஃபார்ட்டி he அவர் வரார் அண்ட் த ஹி ஆர்கனைஸ் அ லீக் ஃபார் த இண்டிபென்டென்ஸ் ஆஃப் வியட்நாம் அப்போது வியட்நாமுடைய விடுதலைக்காக அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் And this gave renowned emphasis to a distinct Vietnamese nationalism. நேஷ்னலிசம் அப்போது nationalism இஸ் நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒன்று மக்கள் மத்தியில் இவர் காரணமாகிறாரு ஓகே அடுத்தது நம்ம இந்த ஹோச்சி மீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹோச்சி மின்னா யார் ஹோச்சி மின் இந்த டோங்கிங் அப்படிங்கிற பிளேஸை சேர்ந்தவர் அட்டி ஏஜ் ஆஃப் டொண்ட்டி ஒன் யூரோப்பில் ஒரு சமையல்காரராக இருக்கார் அதுக்கப்புறம் அவர் பாரிஸ் போகிறார் அந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் அவர் வியட்நாமுக்கும் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் இ நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஹி ஹிம்செல் பிகேம் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் த ஃப்ரெஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அந்த ஃப்ரெஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒன்று ஃப்ரான்ஸில் உருவாக்குறாங்க யாருக்கு எதிராக அப்படின்னா இந்த மன்னருக்கு எதிராக ரைட் இப்போ டூ இயர்ஸ் லேட்டர் ரெண்டு வருஷம் கழித்து அவர் ரஷ்யாவுக்கு போகிறார் அண்ட் தேர் ஹீ ஆல்சோ லேர்ன்டு த டெக்னிக்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்போது அவர் ஃப்ரான்ஸில் இருக்கும்போது ஃப்ரான்ஸில் ஏற்பட்ட அந்த புரட்சி எப்படி ஏற்பட்டுது எப்படி எப்படிலாம் என்னென்ன செஞ்சால் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஐடியாஸெல்லாம் அவர் கேதர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரஷ்யா போகிறா ரஷ்யாவில் ரஷ்யா புரட்சி ஏற்பட காரணமாக இருந்த சுச்சுவேஷன் ஐடியாஸு அதெல்லாம் அவர் கேதர் பண்ணுறாரு ஸோ இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹீ ஃபவுண்டட் ரெவல்யூஷனரி யூத் மூமெண்ட் அண்ட் ஹீ ஆல்சோ இன்ஸ்பயர்டு பை மாவோசி வூங் ஆஃப் சைனா அண்ட் ஃபைனலி அவர் இண்டோ சைனாவுக்கு வரார் அண்ட் அவர் வியட்நாம் இருக்கும்போது ஒரு பெரிய பங்களிப்பு அவர் இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய பங்களிப்பை அவர் நாட்டு மக்களுக்கு யுஎஸ்க்கு எதிராக போராட நாட்டு மக்களுக்கு அவர் கொடுக்குறார் நெக்ஸ்ட்டு டீ காலனைசேஷன் அப்போ சோஃபார் நம்ம யார் யாரை பற்றி பார்த்தோம் வி லேர்ன்ட் அபவுட் இண்டோ சைனா அண்ட் அதில் முக்கியமான நபர் யார் ஹோச்சி மின் நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவை பற்றி பார்ப்போம் டிகாலனைசேஷன் இந்தியா அண்ட் டயார்கின் ப்ராவின்ஸ் அப்போது இந்தியாவை இந்தியாவாக சண்டை த கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் அண்டு இந்தியா வாண்டட் டு ஆல்சோ கெட் ஃப்ரீடம் தான் ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த எய்த் சென்ச்சுரி ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிற ஒன்று ஸோ அந்த நைன்டீன் நாட் ஃபைவ்ல ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா டு கெட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ப்ராட் அபவுட் ரேப்பிட் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் எக்கானமிக் சேஞ்சஸ் முதலாம் உலக போர் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொண்டு வருது இன் நைன்டீன் நைன்டீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் நாட்டில் நாங்கள் டயார்கி டூ கவர்மெண்ட்ஸ் இருக்கோம் டயார்கி அப்படின்னா அதுதான் தேர் வில் பி டூ கவர்மெண்ட்ஸ் ஃபார் எலெக்டட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் அது ஒன்று இருக்கும் அடுத்தது இண்டியன் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் அப்படின்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸில் சிஎம் இருப்பார் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க பட் அட் த சேம் டைம் நாங்களும் இருப்போம் ஸோ அதனால் டூ கவர்மெண்ட்ஸ் ரன் ஆகும் ஸோ இதுக்கு இதை எதிர்த்து தான் இந்தியாவில் போராட்டம் ஆரம்பிக்குது ஓகே ரைட் ஸோ சோ ஃபார் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோஸில் இந்த வீடியோஸில் நம்ம ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் இன் ஏஷியா அதில் குறிப்பிட்டு இண்டோ சைனா பற்றி பார்த்தோம் ஃப்ரென்ச் இண்டோ சைனா இண்டோ சைனீஸ் இண்டோ சைனானா என்னென்னு பார்த்தோம் கரீலா வார்ஃபேர் பற்றி பார்த்தோம் எமர்ஜென்ஸ் ஆஃப் வியாட்மின் அந்த வியாட்மின் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி எப்படி ஆரம்பிச்சிது அப்புறம் லீக் ஆஃப் வியாட்மின் அப்புறம் நம்ம ஹோச்சி பற்றி பார்த்தோம் டிகாலனைசேஷன் இண்டியா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ